السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، نبئ عبادي أني أنا الغفور الرحيم، صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: يا أيها الناس توبوا إلى الله وإني أتوب في اليوم إليه 100 مرة، صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹமத்தும் மகஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமேகு ரமலான் மாதத்தினுடைய 2வது 10 நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த 2வது 10 அல்லாஹினுடைய மகுபிரத்தை விசாலமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு 10. பொதுவாகவே இறைவன் அவனுடைய மகுபிரத்து விசாலமானது. எந்த அளவுக்கு விசாலமானது? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை கியாமத் நாளிலே மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் பாவம் செய்த பாதிகளை கூட சொர்க்கத்திற்கு அனுப்புவான். மூமினாக இருந்தால் அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? சொர்க்கத்தை கொடுக்கின்றான். 2வது சலாஹம் சொல்றாங்க, அதே போல ஒரு மனிதன் பாவம் செய்திருக்கின்றான், அந்த பாவத்திற்கு தண்டனையாக நரக நெருப்பில் அவன் வாட்டப்பட்டு வேதனையை அனுபவித்த பிறகு மீண்டும் அவன் சொர்க்கத்திற்கு செல்கின்றான். ஆக ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவன் பாவம் செய்து அந்த பாவத்திற்காக இறைவன் தண்டனை கொடுத்த பிறகாவது என்ன அனுப்புறான்? சொர்க்கத்திற்குள் அனுப்புகின்றான். இவ்வாறு அனுப்புவது இறைவனுடைய மகப்பிரத்து இல்லாமல் கிடையாது. இறைவன் நாம் செய்கின்ற பாவங்களை மன்னிக்க போய் தான் சொர்க்கத்துக்கு அனுப்புறான். 3வது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த அளவுக்கு விசாலமாக மன்னிப்பான் என்றால், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லயஃபிரன்னல்லாஹு யௌமல் கியாமா மகஃபிரதன், என்னுடைய உயிர் யாருடைய ஆதிக்கத்தில் இருக்குமோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், கியாமத்து நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விசாலமான மன்னிப்பை வழங்கிக் கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு விசாலமான மன்னிப்பு என்றால், எத்த தாவலுலஹா இப்லீசு ரஜா அந்துசீபஹு, ஒரு கட்டத்தில் இப்லீசு கூட சைத்தான் கூட நீண்ட நேரம் அளிப்பானா நமக்கும் அந்த மகப்பிரத்து கிடைச்சிடாதாண்டு. சைத்தானுக்கு மகப்பிரத்து இல்லை, ஆனால் இறைவனுடைய விசாலமான அந்த மன்னிக்கக்கூடிய அந்த குணத்தை பார்த்து சைத்தானுக்கே அந்த நேரத்தில் ஒரு இப்லீசுக்கு என்ன வந்துருமா, ஒரு கால் நமக்கு கொஞ்சம் நிற்போமே, நமக்கும் அவனுடைய மகப்பிரத்து கிடைச்சிடாதா, அவனுடைய விசாலமான மன்னிப்பு நமக்கும் கிடைத்து விடாதா என்று இப்லீசே கருதுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய விசாலமான மன்னிப்பு கியாமத்து நாளிலே இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யாருக்கு நிரந்தர நரகம் என்று குர்ஆன் ஹதீஸ் முடிவு செய்து விட்டதோ, அத்தகைய நிரந்தர நரகத்தில் உள்ள இப்லீஸ் கூட மகுபிரத்தை பார்த்து நமக்கு கிடைக்காதான் ஆச்சரியப்படுற அளவுக்கு, நமக்கும் கிடைத்து விடுமோ என்கிற ஒரு எண்ணம் கொள்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குமே, யார் எவ்வளவு விசாலமானது. அந்த விசாலமான மன்னிப்பு என்பது பொதுவாக இறைவன் விசாலமான மன்னிப்பு உடையவன் தான். அந்த விசாலமான மன்னிப்பை சில கட்டங்களிலே சில காலங்களிலே இறைவன் இந்த உம்மத்திற்கு சில மக்களுக்கு அதிகமாக தருவதாக சொல்கின்றான். அதுல ஒன்றுதான் ரமலான் மாதம். அதுல குறிப்பாக ரமலான் மாதத்தினுடைய 2வது 10 என்பது இறைவனுடைய மகப்பிறப்பு விசாலமாக மிக அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். சொல்ல போனால் இந்த மாதத்துல 2வது 10 ஒரு சிறப்பு, மகப்பிறப்பு கிடைக்கிற சிறப்பு. அதுல ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிற பாருங்க, 14 நோன்பு, அதுக்கு ஒரு மகப்பேறு தனியா இருக்குது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, யார் ரமலான் மாதத்திலே ஈமான் கொண்ட நிலையிலே நன்மை எதிர்பார்த்தவராக நோன்பு நோக்கின்றாரோ, பரந்தான நோன்பை யார் நோக்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். மாதத்துக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது, அந்த மாதத்துல நோன்பு வைக்கிற பாருங்க, அந்த நோன்புக்கென்று தனி ஒரு மன்னிப்பு இறைவன் தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ரமலான் மாதத்துல எவ்வளவு விசாலமான மன்னிப்பு கிடைக்கிற காலம் பாருங்களேன்.
ரமலான் மாதத்துல இரவுல தராவீஹ் தொழுகிறோம், தராவீஹ் தொழுது அதற்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குது. பெருமான செல்லா சொல்றாங்க, மன் காம ரமலான ஈமான் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி. யார் ரமலான் மாதத்திலே இரவிலே நின்று வணங்குகிறாரோ, அவருக்கு ஈமான் கொண்ட நிலையில் நன்மை எதிர்பார்த்தவராக யார் வணங்குகிறாரோ, நின்று தொழுகின்றாரோ, அவருக்கு முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படும் என்று பெருமான செல்லா சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய மன்னிப்பு கிடைப்பதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் ரமலான். அதிலும் குறிப்பாக இரண்டாவது பத்து பெருமான செல்லல்லாக அழகி வசல்லம் அவங்க சொல்றாங்க, பொதுவாகவே நம்ம வந்து ஐவேளை தொழுகிறோம்னு வைங்களேன், தொழுகைக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. ஒரு தொழுகையை நம்ம தொழுகிறோம் சொன்னா அடுத்த ஐவேளை தொழுகை இருக்கலாங்க. இப்போ சுபு தொழுதோம், அடுத்து லுஹரு, சுபுவுக்கும் லுஹருக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுது. அப்புறம் அசரு, லுஹருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுது. மகரிபு, அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஈஷா, மகரிபுக்கும் ஈஷாவுக்கும் இடைப்பட்ட பாவம். இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவங்களை அடுத்தடுத்து தொழுகின்ற பொழுது அந்த பாவம் மன்னிக்கப்படுவதாக. ஒரு ஜும்மா நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா அடுத்த ஜும்மா வரைக்கும் உள்ள பாவம் மன்னிக்கப்படுகிறது. ரமலான் நோம்பு, ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா முழுமையாக நோன்பு வச்சிருந்தோம்னு சொன்னா அடுத்த ரமலான் வரை உள்ள பாவம் மன்னிக்கப்படுகிறது. சிலர் சொல்றாங்க, எவ்வளவு விசாலமான மன்னிப்பு பாருங்க, விசாலமான மன்னிப்பு. அஸ்ஸலாமாத்துல் கம்சு வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி வ ரமலான் இலா ரமலான் முகஃபிராத்து மா பைனஹுன்ன இதஜ் தரபல் கபாயிர். ஐவேளை தொழுகையும் ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை தொழுவதும் ஒரு ரமலான் இலா ரமலான் ஒரு ரமலான் டு அடுத்த ரமலான் வரை இவை அனைத்துமே நாம் செய்கின்ற பாவங்களுக்கு கஃபாராவாக இருக்கின்றது. ஒரு ரமலானுக்கும் அடுத்த ரமலானுக்கும் இடைப்பட்ட பாவத்தை அது மன்னித்து விடுகின்றது. ஒரு ஜும்மா தொழுவதுன்னா அடுத்த ஜும்மா தொழுவும் போது இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் உள்ள பாவங்களை அது மன்னித்து விடுகின்றது. மாணவி செல்லா சொல்றாங்க, ஒரே ஒரு நிபந்தனை, இதஜ் தனபல் கபாயிர், அவர் பெரும் பெரும் பாவங்களை தவிர்த்திருந்தால். பெரும் பாவங்கள் செய்திருந்தால் அதற்கு என்ன தண்ணி, அது வேற. பெரும்பாவங்கள் செய்யாம சின்ன சின்ன பாவங்கள் செய்திருப்பாரே, ஆனால் இவைகள் அனைத்துக்கும் இது கஃபாராவாக அமைகிறது, பாவ பரிகாரமாக அமைகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் செய்திப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எந்த அளவுக்கு பாருங்களேன், ஒரு சஹாபி ஒரு குற்றம் செய்து விட்டார். அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, இன்னி அசபுது ஹத்தன், நான் ஒரு குற்றத்தை செய்து விட்டேன், அகீம்ஹு அலைய, அதற்கான தண்டனை எனக்கு தாருங்கள். நேரடியாக நபியிடத்திலே போய் இந்த உலகத்தில் நம்ம தூய்மை வாழணும் என்பதற்காக வேண்டி, நாளைக்கு மறுமையில் அல்லாஹாவை சந்திக்கின்ற பொழுது பாவக்கரை இல்லாமல் தூய்மையாக போய் சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்த குற்றத்தை தானே ஒப்புக்கொள்றாங்க. நான் ஒரு குற்றம் செய்து விட்டேன், அதற்கான தண்டனை எனக்கு தந்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிட்ட எதுவும் விசாரிக்கவே இல்லை. தொழுகு நேரம் வருது, தொழுகு நேரம், சல்லல்லாஹு தொலை போயிட்டாங்க. இப்போ அந்த சஹாபியும் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சேர்ந்து தொழுகிறாங்க ஜமாத்தா. தொழுது முடிச்ச உடனே அந்த சஹாபி பார்க்குறாரு, நம்ம ஏற்கனவே நபிகிட்ட போய் கேட்டோம், சலாசம் பதில் தரல, நம்ம மறுபடியும் நபிகிட்ட போவோம், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னி அசபுத்து ஹத்தன் ஃபஅகீம் ஃபீஹி கிதாபல்லாஹ், நான் ஒரு குற்றத்தை செய்து விட்டேன், குர்ஆன்ல அதுக்கு என்ன தண்டனை தந்துருங்க. இப்போ மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட கேட்குறாங்க, அலைஸ கத் ஸல்லைத மானா, நீங்கள் நம்மோடு சேர்ந்து தொழுதீங்களான்னு கேட்குறான். நான் தொழுகும்போது கூட சேர்ந்து தொழுதீங்களா, அவர் ஆமாங்கிற. அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். மாணவி சல்லாஹ் சொல்றாங்க, புகாரில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரில் ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அப்ப ஒரு மனிதர் வந்து சின்ன சின்ன தவறுகள் செய்வாரே, ஆனால் அந்த தவறை செய்கின்ற பொழுது தொழுதுட்டு அந்த தொழுகைக்கு கஃபாராவாக மாறுகிறது. மாணவி சல்லாஹ் சொல்றாங்க, தொழுதிகளாம் கேட்கிறாங்க, அவர் ஆமாங்கிறார். அப்படி தொழுதிகள் என்றால் உங்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று பெருமான சல்லாஹ் சொல்றாங்க. அதுதான் நம்ம சொல்றோம், தொழுகை என்பது நாம் செய்கின்ற சின்ன சின்ன பாவங்களுக்கு கஃபாராவாக அமையும், ரமலான் நோன்பு என்பது நாம் செய்கின்ற சின்ன சின்ன பாவங்களுக்கு கஃபாராவாக அமையும். பொதுவாகவே எதுவெல்லாம் நமக்கு இறைவனுடைய மன்னிப்பை பெற்று தருகின்றதோ, நம் பாவத்தை அழிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கின்றதோ, அது அனைத்தையும் தெரிந்து வாழும் போதே கஃபாராவை கூட அனைத்தும் செஞ்சிடணும். உலகத்தில் மனிதன் பிறந்தான் வாழ்ந்தான் என்றால் தவறு இல்லாமல் வாழ முடியாது. ஏதோ ஒரு வகையில் அவன் அறியாமல் தவறு நடந்துடும், தெரிந்தோ தெரியாமலோ தவறை விட்டு பிரிஞ்சு மனசை வாழ முடியாது. அதே நேரத்தில் மகுபேரத்திற்குண்டான இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கிறதுக்குண்டான காரணங்கள் காரியங்கள் எது எது என்பதை மாணவி செல்லாசன் சொல்லித்தரான். இன்றைக்கு ஜும்மாவுக்கு நம்ம வரம்பாங்க, இந்த ஜும்மாலே எவ்வளோ வகையான மன்னிப்புக்கு காரணம் இருக்குது தெரியுமா? ஜும்மாவுடைய நாள் வந்தால் செல்லாசன் சொல்கிறாங்க, மன்னிப்பு தசல யோமல் ஜும்மா, யார் ஜும்மாவுடைய நாளிலே குளிக்கின்றாரோ, குளித்து சுத்தமாகின்றாரோ, சும்மத்தகன அவ் மஸ்தன் தீபின், எண்ணெய் பூசிக்கொண்டு தன் உடலில் நறுமணத்தை யார் பூசிக்கொள்கிறாரோ, பின்பு அவர் பள்ளிவாசலுக்கு விரைந்து வந்து பள்ளிவாசலே அவர் தொழுது விட்டு இமாம் அவர்கள் வருகிற வரை காத்திருக்கின்றாரோ,
இமாம் குத்துபாவை செய்யறதுக்கு வருவாரா இல்லையா? அது வரைக்கும் யார் காத்திருக்கின்றாரோ, மௌனமாக இருக்கின்றாரோ, அதே சமயம் சொல்றாங்க பேசிட்டு இருக்க கூடாது. இமாம் வந்து குத்துபா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, யாரும் பேசக்கூடாது. நபிசா சதையும் சொல்றாங்க, சும்மா இதா கரஜில் இமாமு அன்சத்த, இமாம் குத்துபாவுக்காக வந்து விட்டால் மௌனமாக யார் இருக்கின்றாரோ, ஊபிரலகுமா பைனஹு வபைனல் ஜும்ஆத்தில் உக்ரா, அன்றைய ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அப்ப சாதாரணமான ஜும்மா துளைக்கு வரும், ஜும்மா துளைக்கு வருகின்ற பொழுது இந்தந்த சுன்னத்தான அமல்களை நாம் சரியாக பின்பற்றி விட்டார். அல்ல வந்து இன்னைக்கு விசாலமான செல்வத்தை கொடுத்துட்டாங்க. நபி சலாசன் காலகட்டத்தில் ஒத்த ஆடை வச்சுட்டு வாழ்ந்தாங்க, ரொம்ப ஏழ்மையில கஷ்டத்திலே வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஒரு மனிதன் வந்து 10 செட்டு இல்லாத மனசே இல்லை, ஆடையிலே சொல்றேன், ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நாளைக்கு 2 டிரெஸ் போடுற அளவுக்கு இன்னைக்கு விசாலமான செல்வத்தை எல்லாம் கொடுத்துட்டான். லட்ச லட்சமா கோடி கோடியா இருக்கிறது செல்வ நிலைகளை கூடாது. மானத்தை மறைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் எவ்வளோ, ஒவ்வொரு மனிதன் எவ்வளோ ஆடை வச்சிருக்கான் பாருங்க. நபிசாசன் காலத்தில் அது இல்லை, சஹாபாக்கள் காலகட்டத்தில் அது இல்லை. நறுமணம் வாங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க, ஆனால் இன்னைக்கு எல்லா வகையான வசதியும் இருக்குது. பெருமானா சலசன் சொல்லித்தராங்க, நறுமணம் பூசுறது என்பது சுண்ணத்து. ஜிம்மாவில் வரோம், நறுமணம் பூசுறது சுண்ணத்து, தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது சுண்ணத்து என்று பெருமானா சலசன் சொல்கிறாங்க. அதையெல்லாம் யார் சரியாக நிறைவேற்றுகின்றாரோ அவருக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும், அடுத்த ஜிம்மா வரை உள்ள சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சலசன் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அப்ப எவ்வளவு பெரிய மகுபிரத்தை நாம் வந்து நம்மையும் அறியாமல் இழந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு சுரத்தையும் கடைபிடிக்கிறது ஒண்ணுமே இல்லை. நான் போன ஜும்மாவில் கூட சொன்னேன், பள்ளிவாசல் உள்ள வரும்போது ஒரு துவா, வெளியே போகும்போது ஒரு துவா, அதுல இன்னொரு துவாவை சலாசன் சொல்லித்தராங்க. பள்ளிவாசல் உள்ள வரும்போது கூட இதா தகரல் மஸ்ஜிது சல்லாலா முஹம்மதின் சல்லா அலி சல்லாம், ஒரு பள்ளிவாசல் உள்ள வராரு, உள்ள வரும்போது நபி சல்லா சமீது சலாம் சொல்றாரு, சொல்லிட்டு ரப்பி ருஃபிரலி துனூபி, இந்த விஷயம் தான் ரப்பி ருஃபிரலி துனூபி, இறைவா என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று அவர் சொல்லுகிறார். பின்பு நம்ம உள்ள வரும்போது துவா ஓதுவுமே, அல்லாஹு மஃதஹலி அபு அபர் ரஹமத்தி, அது வலமே நம்ம ஓதுற துவா. அந்த துவாவையும் யார் ஓதுகிறாரோ, அதே போல பெருமான செல்லா சொல்றாங்க, ஒய்தா கரஜ சல்லாலா முஹம்மதின் சல்லா அலி செல்லம், பள்ளிவாசல் விட்டு ஒரு வெளியேறுகிறார், நபியின் மீது சலவாத்து சொல்லிவிட்டு வெளியேறுகிறார், சலவாத்து சொல்லிவிட்டு வெளியேறுகிறார். அப்படி சலவாத்து சொல்லிவிட்டு வெளியேறுகிறது, ரப்பி ருஃபிரலி துனூபி, இறைவா என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லி. அப்ப வெளியே என்ன துவா வருவோம், அல்லாஹு மஃதஹலி அபுவாப பந்தலிக்கின்றிருக்குது, அப்போ பந்தலுடைய வாசலை திறப்பாயாக ஒரு துவா இருக்குது. இந்த துவாவையும் சேர்த்து ஓதினால் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். அப்போ பெருமான செல்லா சொல்றது அதிக திரும்பி இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ பள்ளிக்கு உள்ள வரும்போது கூட, பள்ளியை விட்டு வெளியே போகும்போது கூட பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. எந்த அளவுக்கு பாருங்களேன், அதாவது நம்ம வந்து அல்லாஹுடைய மகுபிரத்தின் பக்கம் எவ்வளவு தேவைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு மகுபிரத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை, ஆனால் பாவங்கள் நிறைய செய்கிறோம். இன்னைக்கு உள்ள காலங்கள் பாவம் அதிகமாகி போச்சுங்க, ஆனால் இறைவனுடைய மன்னிப்பு கொஞ்சமாக யோசிக்கிறவங்க கிட்ட கிடையாது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் அப்படிப்பட்ட காலம் கிடையாது, பாவங்கள் குறைந்த காலம். கைருன்னாசி கருணி சும்மல்லதீன எழுநகும், சும்மல்லதீன எழுநகும், மனித குலத்தில் மிக சிறந்தவர்கள் என் காலத்தில் உள்ளவர்கள் மாணவி சலாசன் சொல்றாங்க. மனித இனத்தில் மிக சிறந்தவர்கள் என் காலத்தில் உள்ளவர்கள் யாரு, சஹாப பெருமக்கள். தும்மல்லதீன எழுநகும், தும்மல்லதீன எழுநகும், அதற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய மக்கள் தாபியன்கள், அதற்கு அடுத்து வரக்கூடிய மக்கள் தபால் தாபியன்கள் என்று மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்றைய காலம் பொற்காலம், அன்றைய காலகட்டத்தில் நன்மைகள் மட்டுமே அதிகமாக செய்த காலம், பாவங்களை யோசிக்காத காலம், ஒரு கால் அவங்களையும் அறியாமல் பாவத்தை செய்துவிட்டால் அதற்காக அழுகின்ற காலம், அதற்காக அழுகின்ற காலம் மாத்திரம் அல்ல, உடனே நதியிடத்தில் சென்று நபி அவர்களே எங்களை தூய்மைப்படுத்தி விடுங்கள் என்று நேரடியாக நதியிடத்துக்கு முறையிடக்கூடிய காலம். இன்னைக்கு பாவங்கள் நிறைய செய்கின்றோம், செய்த பாவங்களை ஒப்புக்கொள்கிற அளவு கூட மனம் இல்லை. யாராவது ஒப்புக்கொள்றமா, சர்வ சாதாரண பாருங்க, எவ்வளவு தவறு நடக்குது. தப்பு செஞ்சவர் தான் நான் தப்பு செய்யலனுங்கிறாரு, தப்பு செஞ்சவர் தான் சண்டையில போய் நிற்கிறார் நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்கிறாரு. அவ்வளவு பாவங்கள் நிறைந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நன்கு கவனியுங்கள், பாவங்கள் மிக குறைந்த, பாவங்கள் மிக குறைந்த, நன்மைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த, இரையச்சல் நிறைந்த சஹாபாக்கள் காலம், சாபியங்கள் காலம், தபாபியங்கள் காலம், அந்த காலகட்டங்களிலே வாழ்ந்த நன்மக்கள் மகுபிரத்தை அதிகம் கேட்டிருக்கின்றார்கள். நம்ம அதை யோசிச்சே பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அதிகம் கேட்டிருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம தக்பீர் கட்டு உள்ள தொலை போறோம் இல்லைங்க, அந்த தொழுகைக்கு உள்ள எத்தனை இடத்துல மகுபிரத்தை கேட்கறது இருக்கு தெரியுமா, சுண்ணத்து. நம்ம அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டத்துல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் அதுக்கு உள்ளேயே மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை துஆக்களை இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு எத்தனை துஆக்களை கற்று தந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் கற்று வைத்திருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு துவா தெரியும், தக்பீர் கட்டினோன்னா வஜ்ஜஹத்து வஜ்ஜி இல்லதி பத்ர சமாவாத்தி வல்லாரல்ல ஹனீபன் முஸ்லிமன் ஒமான வீரர் முஸ்லிக்கு இன்ன சலாத்தி ஒன்று சுக்கி மகையாய ஓ மமாத்தில் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா சரீக லஹு விதாலிக்கு உமிர்த்து வ அன விரல் முஸ்லிமீன் ஓதுறமா. சரி,
அதோடு சேர்த்து மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆவையும் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு லா இலாஹ இல்லா அன்த ரப்பி வ அன அப்துக ஸலம்து நஃப்ஸி வ அஸ்ரஃப்து பி ஸம்பி ஃபக்ஃபிர் லீ ஸுனூபி ஜமீஆ இன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த. இந்த துஆவை வந்து நம்ம தனியா சொல்லும்போது ஒதுக்கணும். தனியா சொல்லும்போது முன்பரிதா சொல்லும்போது ஏன்னா இமாம் ஜமாத்தா நடக்கும்போது ஏன்னா பெரிய துஆ இது, அதெல்லாம் ஓதுனா அதுக்கே பத்து நிமிஷம் போயிடும். அப்புறம் அதை ஓதிட்டு அதுக்கப்புறம் சூரத்தில் பாத்தியா ஓதிட்டு அப்புறம் துணை சூரா ஓதிட்டு என்னைக்கு தொழுவ முடியாது. அதனால் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது தொழுகை என்ன செய்யுங்க, சுருக்கி கொள்ளுங்கள். பரந்தான தொழுகையை ஜமாத்தா நடத்தும்போது தொழுகையை சுருக்கிக்கங்க அப்படி சில சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம அதோடு நிறுத்திக்கிறோம். தனியாக தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு தனியாக தொழும் போது இதை ஓதுவாங்க. அல்லாஹும் அன்தல் மலிக் யா அல்லாஹ் நீ தான் எங்கள் எஜமா, லா இலாஹ இல்லா அன்த ரப்பி எங்களுக்கு ரப்பு நீ மட்டும்தான் யாரும் கிடையாது. வான ஆபுதுக்க நான் உனது அடிமை, வலம் துணர்த்தி எனக்கு நானே அணிதிலிட்டுக் கொண்டேன், என் பாவத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன், என் பாவங்கள் அனைத்து நீ மன்னிப்பாயாக, பாவங்களை மன்னிப்பவன் நீ தான். நல்ல கவனிங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்களா டெய்லி? பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவங்க, பாவங்களை விட்டு முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்ட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில உம்மத்துக்கு கற்றுத்தராங்க. நம்ம இதை ஓதணும் சொல்லி இந்த உம்மத்து அதை உம்மத்துக்கு கற்றுத் தருவதற்காக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அதை அமலாக்கிட்டாங்க. அப்ப தனித்து நான் தொழுகின்ற பொழுது தொழுகைக்கு உள்ளேயே தக்பீர் கட்டி எப்ப தக்பீர் கட்டுறமோ வஜ்ஜகத்து ஓதுறமோ அப்பவே நம்ம அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிற நிலையில சலாஸ் நிப்பாட்டுறாங்க பாருங்க. அடுத்து இன்னொரு கவனிங்க, தொழுகைக்கு உள்ளே நான் சொல்றேன் எந்த அளவுக்கு நம்ம மகப்பீரத்தை கேட்டுன்னு சொல்ல வரேன். தொழுகைக்கு உள்ளே நம்ம வந்து நம்ம சஜிதா செய்யறோம், ரெண்டு சைதா, ஒரு அக்காத்துக்கு ரெண்டு சஜிதா உண்டா இல்லையா? இரண்டு சைதாவுக்கு இடையில சிறு இருப்பு இருக்கிறம்மா, அதாவது முதல்ல சைதாவுக்கு போறோம் அப்புறம் எழுந்து உட்காடுறோம், உட்காடுறோம் அதுக்கு பேர் சிறு இருப்புன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ரெண்டாவது சைதாவுக்கு போறோம் அப்படிதானே. இந்த இரண்டு சைதாவுக்கு மத்தியில் உட்காடுறோமா அதுக்கு என்ன பேர்? சிறு இருப்பு. ஏன்னா கொஞ்ச நேரம் தான் உட்கார்ந்துருப்போம். அந்த சிறு இருப்பில் கூட செல்லல்லாஹு அழகி செல்லும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஹதீஸ் வருது, கான யகூலு பைன சஜதத்தை அல்லாஹும்ம கஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்ஸுக்னி. அந்த சின்ன இருப்பு கூட வீணாக்கிட கூடாது. பெருமான சல்லாசன் கற்றுத் தருகிறார்கள், அல்லாஹும்ம கஃபிர்லி இறைவா என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு அருள் புரிவாயாக, வஆஃபினி எனக்கு ஆபத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, வஹ்தினி என்னை நேர்வழியில் சேர்ப்பாயாக, வர்ஸுக்னி எனக்கு ஹலாலான ரிஸ்கை வழங்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சஜதாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இருப்பில் கூட நமக்கு எதை கற்று தராங்க, மகுபிரத்தை கேளுங்க. தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கறதுக்குள்ள எவ்வளவு மகுபிரத்தை பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வந்து மகுபிரத்தின் பக்கம் தீரல காத்துறாங்க பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், அது சஜிதாக்கு சஜிதாவுக்கு மத்தியில ரெண்டு சஜிதாவுக்கு மத்தியில இருப்புல சொல்றமா இல்லையா, சஜிதாலையும் சலாசன் கேட்பாங்களே கற்று தராங்களே, உம்மத்துக்கு கற்று தராங்களே. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதாவில் இருக்கும் போது என்ன துவா கேட்பாங்கன்னா, அல்லாஹும்ம கஃபிர் லீ ஸம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆகிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. யா அல்லாஹ், என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக, அது சிறிய பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும், ஆரம்ப பாவமாக இருந்தாலும் இறுதி பாவமாக இருந்தாலும், பகிரங்கமான பாவமாக இருந்தாலும் மறைமுகமான பாவமாக இருந்தாலும் எல்லா பாவத்தையும் இறைவா எங்களுக்காக மன்னிப்பாயாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவில் இருக்கும் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகுபிரத்தை கேட்க சொல்லி இந்த உம்மத்தை கற்றுத் தருகிறார்கள். சஜதா பிறகு கடைசியா உட்கார்ந்துருக்கமா, தசகுதுடைய அமர்வு அத்தகையாத்துடைய இருப்புன்னு சொல்றோமா, அந்த அத்தகையாத்துடைய இருப்பிலும் கூட நம்ம வந்து அத்தகையாத்து ஓதி முடிக்கிறோமா, நபி மீது செலவாத்து சொல்லி முடிக்கிறோமா, எல்லாத்தையும் முடிச்ச பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருந்தாங்க, அல்லாஹும்ம கஃபிர் லீ மா கத்தம்து வ மா அஃரத்து ஒமா அசரத்து ஒமா அழந்து ஒமா அந்த ஆழம் பிஹி மின்னி அந்தல் முகத்திமு அந்தல் முஹிரு லா இலாஹ இல்லா அந்த. நபி சொல்லியிருந்ததுங்க, அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கறதுக்குள்ள எவ்வளவு வருது பாருங்களேன். அப்ப எந்த அளவுக்கு இந்த உம்மத்து மகபிரத்தின் பக்கம் தேவையா இருக்கிறோம் நம்ம, அல்லாஹும் மகபிர் லீ மா கத்தம்து ஒமா அஹரத்து, ஏ அல்லாஹ் நான் செய்த முன் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக, ஒமா அஹரத்து நான் எதை எந்த அமலை தாமதப்படுத்தி பாவம் செய்து விட்டேனோ அந்த பாவத்தை மன்னிப்பாயாக. நான் ரகசியமாக செய்த பாவத்தை, நான் பகிரங்கமாக செய்த பாவத்தை, நான் மரபு மீறி செய்த பாவத்தை, என்னை விடவும் நீ நன்கு அறிந்திருப்பாய் நான் செய்த பாவங்கள், அது போன்ற அனைத்து பாவத்தையும் இறைவா நீ மன்னிப்பாயாக. அந்த முகத்திமு அந்த முகீரு நீதான் எங்களை நன்மையின் பக்கம் விரைந்து வர செய்கிறாய், நீதான் ஒரு மனிதனை நன்மைக்கு லேட்டாக வர செய்கின்றாய், நீ நாடினால் நாங்கள் சீக்கிரம் செய்வோம் அமலர் லாயாக இல்ல அந்த நீதான் எங்களுக்கு இறைவன். தொழுகிற கடைசி அத்தகையாத்துடைய இருப்பில் கூட மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மகுபிரத்தை கேட்டார்கள். எத்தனை பேர் செய்யணும்? நபி சலாசி செஞ்சு காட்டுறாங்க. எதுக்குன்னா அவ்வளவு அதிகமாக மகுபிரத்தின் பக்கம் நம்ம தேவையில் இருக்கிறோம். இன்னொன்றை சொல்றேன், தொழுது முடித்த பிறகு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையோடு முடியல, தொழுகை முடித்த பிறகும் மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் என்ன? இதன் சரஃபின் சலாத்திஹி இஸ்தக்ஃபர தலாதன். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டால் மூன்று முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். தொழுகையை முடித்த உடனே மூன்று முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடரில் அல் வலீத் ரஹமத்துல்லா இடம்பெறுகிறார். வலீத் ரஹமத்துல்லா உஸ்தாத் அவுசாயி ரஹமத்துல்லா, வலீத் ரஹமத்துல்லா தன்னுடைய உஸ்தாத் அவுசாயி ரஹமத்துல்லாட்ட கேட்கிறாங்க, இந்த ஹதீஸில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முறை இஸ்திக்ஃபார் செய்வாங்கன்னு வருது, ஓம கைஃபல் இஸ்திக்ஃபார், எப்படி இஸ்திக்ஃபார் செய்யறது? இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒருவர் தன் உஸ்தாத்திடம் இந்த கேள்வியை கேட்கிறார், கைஃபல் இஸ்திக்ஃபார், எப்படி நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்யறதுண்டு? அப்போ உடனே அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் தகூலு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்கன்னா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன், அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன், அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் அர்த்தம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதான் அர்த்தம். அப்போ தொழுகை முடித்த பிறகும் கூட மாநபி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்தது எதைத்தான் கற்றுத்தராங்க? நமக்கு இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்கல். அப்படி எல்லா சாதாரணமாக அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினதிலிருந்து சலாம் கொடுத்து அதுக்கு பிறகு உள்ள நிலைமை வேற, மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மகுபிரத்தை கேட்டு 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 துவா செய்ய கற்றுத்தராங்கன்னா, அப்போ இறைவனுடைய மகுபிரத்து எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு முக்கியமானது. ஹதீஸில் வருது, மன் லஜிமல் இஸ்திக்ஃபார், யார் யார் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்பதை அவசியமாக்கிக் கொள்கிறார்களோ, யார் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கின் மஹரஜா, அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு உண்டான எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் விடுதலையாவதற்கான வழியை ஏற்படுத்தி தருகின்றான். வாழ்க்கையில் அவ்வளவு நெருக்கடி வருது, கஷ்டம் வருது, அந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வரணுமா? வெளியே வருவதற்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய காரியம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஒமின் குல்லி ஹம்மின் ஃபரஜன், எல்லா கவலையிலிருந்தும் அல்லாஹு தாலா அவருக்கு விடுதலையை சந்தோஷத்தை தந்து விடுவான் அதிகமாக ஒரு மனிதர் இஸ்திக்ஃபார் செய்தால். ரஸக்கஹு மின் ஹைத்துலா யஹ்தஸிப், அவர் எண்ணாத விதத்தில், அவர் எண்ணிக்கூட பார்க்காத விதத்தில் அவருக்கு அல்லாஹு தாலா அதிகமான ரிஸ்க்குகளை வழங்கி விடுவான் ஒரு மனிதர் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தால். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாநபி சொல்லாஸ் சொன்னது நாலு விஷயங்க, நாலே நாலு விஷயம்தான். அந்த நாலு விஷயத்துக்கு கன்ஃபார்மா நாலு கிடைக்கட்டும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மண் ஊகுத்திய அருபான் ஊகுத்திய அருபான், ஒரு மனிதனுக்கு நான்கை தரப்பட்டு விட்டால் அவருக்கு நாலு விஷயம் கட்டாயம் கிடைக்கும். அது என்ன நாலு? இது நான் இது நானாக சொல்லலை, பெருமானா சார் அது சொன்னதை சொல்கிறேன். அப்புறம் ரசூலுல்லாஹி சாஸ்தா அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, மண் ஊகுத்திய திக்ர ஜக்கரஹுல்லா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹை திக்ர செய்யக்கூடிய பாக்கியம் வழங்கப்பட்டு விட்டால். நம்ம அல்லாஹை திக்ர செய்யறதுக்கான குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி முழுக்க முழுக்க மனிதர்கள் வந்து ரெண்டில் தான் இருக்கிற மூலிகை கிடக்கிறாங்க, ஒன்று டிவி அல்லது செல்ஃபோனு, ரெண்டில் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க மூலிகை கிடக்குது. உலகம் இன்றைக்குள்ள உலகத்தை சொல்கிறேன், ஒரு நாள் அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க குரானு சிக்கரு இஸ்திக்ஃபாரு தஸ்பீஹ் இப்படி இருந்தாங்க. இன்றைக்குள்ள முஸ்லீம் சமூகம் உட்பட நான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க இரண்டு தான், ஒன்று டிவி இன்னொன்று செல்ஃபோன். பெருமானா சலாசன் சொல்கிறாங்க, யாருக்கு அல்லாஹை சிக்கரு செய்யக்கூடிய பாக்கியம் வழங்கப்பட்டு விட்டதோ ஜக்கரஹுல்லா, அவரை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கார். நம்மளை பற்றி அல்லாஹ் பெருமையாக பேசுகிறது எவ்வளோ விஷயங்க. யார் யாரும் நம்மளை பெருமையாக பேசும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், நம்ம பிள்ளையை பற்றி ஒரு ஆள் பெருமையாக பேசுகிறார், உயர்த்தி பேசுகிறார், நமக்கு சந்தோஷமாக வராதா? நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை பற்றி ஒரு ஆள் அவங்க உயர்த்தி பேசுகிறார், சந்தோஷம் வருது. நம்மளை பற்றி அல்லாவே உயர்த்தி பேசுனா? பெருமானா சலாசன் சொல்கிறாங்க, இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, பது குருணி அது குறுக்கும், நீங்கள் என்னை சிக்கிரி செய்யுங்கள் நான் உங்களை பேசுகின்றேன் அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ இறைவனை சிக்கிரி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டா நிச்சயமாக அல்லாஹ் அவரை பற்றி என்ன செய்யறா? பேசிக்கொண்டிருக்கின்றான். ரெண்டாவது சலாசன் சொல்றாங்க, அதே போன்று எந்த ஒரு மனிதருக்கு துவா செய்யக்கூடிய பாக்கியம் வழங்கப்பட்டு விட்டதோ அவருக்கு அவர் கேட்ட துவாவுக்கு அங்கீகாரம் உண்டு, இஜாபத்து கிடைக்கும். துவா கிடைச்ச இஜாபத். மாநபி சாஸ்தாருக்கு விளக்கம் சொல்கிறார்கள், உதுகூணி அஸ்தஜி பெழுக்கும், என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ துவா கேட்டா அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் துவா கேட்டா அந்த துவாவுக்கு என்ன உண்டு? இஜாபத்து, ஒரு அங்கீகாரம் உண்டு. ஒன்று கிடைத்தால் இன்னொன்று கிடைக்கும். மூன்றாவது பெருமானா சல்லாஹன் சொல்கிறார்கள், மண் ஊழ்த்திய சுக்கர ஊழ்த்திய ஜியாதத்தை, எந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வழங்கப்பட்டு விட்டதோ அவருக்கு அவர் கிடைத்த ஞாபகத்து அதிகமாக கொடுக்கப்படும். சலாஹன் விளக்கம் சொல்றாங்க, லயின் சக்கரத்தும் அசீதன்னக்கும், அல்லாஹு குர்ஆனில் சொல்கின்றான், நீங்கள் சுக்குர் செய்தால், நான் தந்த ஞாபகத்துக்காக நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு உங்களுக்கு தந்த ஞாபகத்தை நான் அதிகமாக தருவேன் அல்லாஹு குர்ஆனில் சொல்றான். இப்போ நம்மளுடைய செல்வங்கள் குறையுதுன்னா
நமக்கு வழங்கப்பட்ட நியமத்தை நம்ம கைவிட்டு போதுன்னா நம்ம நன்றி செலுத்தலைன்னு அர்த்தம். நமக்கு செல்வங்கள் அதிகமாகவே நம்முடைய நியமத்துகள் அதிகரிக்குதுன்னு சொன்னா நம்ம அதுக்கு நன்றி செலுத்தலோன்னு அர்த்தம். மாணவி செல்லா சொல்றாங்க, உங்களுக்கு சுக்குருடைய தன்மை இருந்தா தியானத்துக்கு உண்டு, அதிகமான அந்த நியமத்துகள் அதிகரிக்கும். நாலாவது மாணவி செல்லா சொல்றாங்க, ஒமன் ஊகுத்தியல் திஸ்தீக பார ஊகுத்தியல் மகுபிரத்தை, எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்கும் தன்மை வழங்கப்பட்டு விட்டதோ நிச்சயமாக அவருக்கு மகுபிரத்து தரப்பட்டு விடும். அல்லாட்ட இருந்து நமக்கு மகுபிரத்து கிடைச்சிரும். அதுக்கு செலாசு சொல்றாங்க, இஸ்தகுபிர் ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அருமை மக்களே நீங்கள் உங்க ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், இன்னஹு கான கஃபாரா, நிச்சயம் அவன் பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக இருக்கின்றான். அப்ப பாவ மன்னிப்பு கேட்டா இறைவன் நம் பாவத்தை என்ன செய்கின்றான், மன்னிப்பதாக குர்ஆன்ல சொல்றான். இந்த நாலு விஷயம், இந்த நான்கு தன்மை ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டு விட்டால் அதற்கு பகரமாக இன்னொரு நான்கை நிச்சயம் அவருக்கு வழங்கப்பட்டே தீரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதற்கான நான்கு வசனங்கள் நமக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். கண்ணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் மகுபிரத்திற்கான காரணமாக இருக்கின்றதோ, எதுவெல்லாம் நமக்கு மகுபிரத்தை அதிகம் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறதோ அதை இந்த உம்மத்திற்கு உணர்த்தி கொண்டே இருக்காங்க. மாத்திரமல்ல, அனுதினமும் எப்பொழுதும் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல்வேறு அமல்களை தொழுகை உட்பட நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததை போன்ற நல் அமல்களை செய்வதற்கான தௌஃபீக் நம் எல்லோருக்கும் தருவானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்குரியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அனுப்புவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும், நபி அவர்களோடு உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அன்புரிவானாக. வ ஆஸிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.